Hi, hello and welcome to Sugan Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 to 7 வெரைட்டிஸ் ஆஃப் இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான். அண்ட் மெயினாக பார்க்க போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு மெஸ் ஃப்ரீ நீடிங், மாவு வந்துட்டு எப்படி ஈஸியாக வந்துட்டு பிசையலாம், ஈவன் சப்பாத்தி மாவு கூட எப்படி ஈஸியாக பிசையலான்றது வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பொட்டேட்டோ பின்வீல்ஸ். இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். ஈவினிங் டைமில் நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் கிட்ஸுக்கு. இதை நான் மைதா மாவு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு வச்சும் செஞ்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். நான் மைதா மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி வந்துட்டு மாவு பிசையவோமோ அப்படி தான் பிசைஞ்சிருக்கேன். ஈஸியாக மாவு பிசைகிறது எப்படின்னு கோதுமை மாவு வச்சு வீடியோவோட கடைசியில் இன்னொரு டிஷ்க்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இப்போது வந்துட்டு நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெகுலராக நம்ம மாவு பிசைகிற மாதிரி தான் நான் பிசைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கு எதனாலன்ற ரீசனை வந்துட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த டிஷ்க்கு இப்போ நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் உப்பு போட்டு அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா எல்லா இடமும் வெட்டாகிற மாதிரி பிசைஞ்சிருக்கேன். நம்ம இப்படி எடுத்து ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா, பிடிச்சோம் அப்படின்னா நம்ம கையில் ஹோல்ட் ஆகிற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்பயும் நார்மலாக நீங்கள் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை மூடி சோக் பண்ணி வச்சிடலாம். அந்த மீன் டைமில் நம்ம இதுக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங்ஸை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ்க்கு நான் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான மசாலாஸ் வந்துட்டு என்னென்னலாம் நீங்கள் போடணுமோ போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் க்யூமின் பவுடர், நீங்கள் வந்துட்டு சீரக பவுடர் வேணும்னா சீரக பவுடர் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா வேணும்னா கரம் மசாலா போடலாம், அப்படி இல்லை உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தது அப்படின்னா சாட் மசாலா கூட போட்டுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். என்கிட்ட சாட் மசாலா இல்லை, அதனால் நான் போடலை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்படி காரம் வேணான்னு நினைக்கிறவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப்பு கொத்தமல்லி இலைங்களை நல்லா வாஷ் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி அது கூட சேர்த்து போட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நம்மளோட உள்ளுக்கு வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணுற கேப்பில் ஒரு 10 நிமிஷம் ஊறினாவே போதும் இந்த மாவு. ஸோ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து அதை 2 டிவைட் பண்ணி அதில் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து ஃபுல்லாக நல்லா பெருசாக எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நல்லா பெருசாக ஒரு தின் ஷீட்டாக வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்துட்டு ஈவனாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அன்ஈவன் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம ஷீட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த ஷீட்டில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டஃபிங்ஸை வச்சுட்டு நமக்கு லென்த் வைஸாக நீளவாக்கில் வந்துட்டு பெருசாக இருக்கிற சைட்லேருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி அடுத்த எண்டு வரைக்கும் நம்ம வந்துட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டே போகணும். அது வந்துட்டு நம்ம எதுவும் போட்டு ஒட்ட தேவையில்லை, இது மைதா மாவுன்றதுனால அதே வந்துட்டு ஸ்டிக் ஆகிக்கும். நம்ம கடைசி இதில் எதுவும் ஸ்லரி பேஸ்ட் போட்டு நம்ம ஒட்டணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த எட்ஜஸில் கொஞ்சமாக வாட்டர் நீங்கள் அப்ளை பண்ணால் மைதா மாவுன்றதால ஈஸியாக வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் திரும்ப நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாவே அதுவே நல்லா வந்துட்டு எட்ஜஸ் எல்லாம் டைட்டாக சீல் ஆயிரும். மெதுவாக ஒரு 2-3 தடவை ஜென்டிலாக நீங்கள் ரோல் பண்ணாவே உங்களுக்கு ஈவனாக வந்துட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கிடச்சிரும். அடுத்து இப்போ ஒரு கார்னரில் இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீல் மாதிரி இருக்கும். அதை கடைசியாக வந்துட்டு லைட்டாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிரும், நமக்கு வீல் மாதிரி கிடைக்கும். அதை தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ண உடனே இப்படி ஜென்டிலாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக வீல் ஷேப்பில் நமக்கு வந்துட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ ஆயில் சூடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் வச்சிங்கன்னா அதுலேருந்து பபிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஆயில் வந்து சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்துட்டு இந்த வீல்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏர்டைட் ஒரு கண்டெய்னரில் ஒன்று மேலே ஒன்று வச்சிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். அதனால் ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அது மேலே வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் வரும், எதுவும் இதோட ஒட்டாமையும் இருக்கும்.
நம்ம ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துடும்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்ல, அது எதுவுமே வராது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அழகான பின் வீல்ஸ் ரெடி. இந்த பின் வீல்ஸை நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக சிக்கன் வச்சு கூட செய்யலாம். நம்மளோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ பின் வீல்ஸ் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை கெச்சப் வச்சு கூட சாப்பிட்லாம். இதே மாவு இதே ஸ்டஃபிங்ஸை வச்சு அடுத்து எப்படி ஒரு மினி பொட்டேட்டோ ரோல்ஸ் செய்யலான்றதை பார்க்கலாம். சேம் அந்த ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவில் இன்னொரு போர்ஷன் மாவை எடுத்து நல்லா தின் ஷீட்டாக வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா எட்ஜஸ் எல்லாம் ரெக்டாங்கிள் ஷீட் மாதிரி வந்துட்டு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பாக்ஸஸ் பாக்ஸஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஜஸ்ட்டு நடுவில் வந்துட்டு இந்த ஸ்லரி பேஸ்ட்டு, அது ஜஸ்ட்டு ஸ்லரி பேஸ்ட் போடலாம், அப்படி இல்லைனா வெறும் தண்ணியை வச்சு கூட நீங்கள் வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் மாதிரி கிடச்சிரும். நான் கார்னரில் இருந்த அந்த ஷீட்ஸை வந்துட்டு சமோசா மாதிரி சும்மா ஃபோல்ட் பண்ணுறேன். எப்படினாலும் நமக்கு இது எப்படி ஷேப்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஷேப் கட்டர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு கீழே ஒரு ஷீட் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஷீட் வச்சு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு மேலே ஒரு ஷீட் வச்சு சீல் பண்ணி அழகாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் இந்த ரோல்ஸ்லேயுமே சைஸ் ஓப்பனாக தான் இருக்குது, ஸோ உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராது. அழகாக ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு ரோல்ஸ் வந்து கிறிஸ்பியான மினி ரோல்ஸ் ரெடி. அடுத்து 2 types ஆஃப் சிக்கன் பீஸா பாக்கெட்ஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச சேம் மைதா மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டைரெக்டாக ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 300 grams போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1/4 teaspoon அளவுக்கு உப்பு, 1/2 to 1 tablespoon அளவுக்கு வெறும் மிளகாப்பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1/4 teaspoon அளவுக்கு பெப்பர் தூள் நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட பிளாக் பெப்பர் இல்லைனா ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் கூட அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 lemon juice எடுத்துருக்கேன். என்னோடய லெமன் பெருசுன்றதால ஒரு 1/2 lemon juice நான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லை சின்ன லெமன்னா 1 full lemon juice கூட நீங்கள் போடலாம். லாங் லைஃப்க்கு இது நீங்கள் வந்துட்டு இருக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக 1 teaspoon அளவுக்கு வினிகர் கூட போட்டு நீங்கள் வந்துட்டு இதை மேரினேஷன் பண்ணதை நம்ம எல்லாம் ரோல் பண்ணி நம்ம ஸ்டோர் கூட ஃப்ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மேரினேட் பண்ணதை ஒரு 15 minutes வந்துட்டு நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 tablespoon ஆயில் போட்டு இதை அப்படியே ஒரு பேனில் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு பீஸாவுக்கு தேவையான ஆனியனு 1 onion வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கார்ன் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் கார்னு அதை வந்துட்டு வேக வைக்கலை, ஜஸ்ட்டு அதை ஃப்ரோசன் கார்னை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் கார்ன் கிடச்சா கூட அதை கொஞ்சம் 1/4 cup நார்மல் கார்ன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கேப்சிகம் வந்துட்டு நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா கேப்சிகம் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுனால கடைசியாக 1/4 cup கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு பீஸான்றதுனால வந்துட்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்துட்டு கிடைக்கும், இந்த ஆரிகானோ பேசில் அதெல்லாம் சேர்ந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸு. அதுக்கப்புறம் 1 tablespoon அளவுக்கு பீஸா சாஸ் ஊற்றிருக்கேன். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து 1/2 cup அளவுக்கு ஷ்ரெட்டட் சீஸ் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டஃபிங்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச அதே மைதா மாவை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏற்கனவே பண்ண மாதிரி இதையும் வந்துட்டு தின் ஷீட்ஸாக வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு அன்இவன் எஜஸை கட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் இது பாக்ஸஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் ஆனால் ஃபுல் லென்த் வைஸில் எடுத்துக்கிறேன், சின்ன சின்ன பாக்ஸஸாக கட் பண்ணாமல் லென்த் வைஸில் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எண்டில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டஃபிங்ஸை வச்சுட்டு ஆப்போசிட் எண்டில் இருக்கிறத அப்படியே இந்த சைடு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி சைட்ஸை ஃபுல்லாக சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாக்கெட் மாதிரி கிடச்சிரும். நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம், எதுவும் வந்துட்டு இதுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளோட விஷ் தான், நீங்கள் என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ நம்ம வந்துட்டு இதை செஞ்சுக்கலாம். நான் இங்கே காட்டுறது சும்மா 2-3 samples தான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாவை வந்துட்டு நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோன் மாதிரி செஞ்சு சமோசா மாதிரி கூட உள்ள ஃபில்லிங்ஸ் போட்டு சிக்கன் பீஸா சமோசாஸ் கூட செய்யலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம இருக்கிற சேம் மாவு அண்ட் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ், அதே மாதிரி இந்த நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெறும் வெஜ் பீஸா மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் பாதியாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் ஒரு ஃபோக்ஸை வச்சு ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டைட்டாகவே சீல் ஆயிரும், நமக்கு ஒரு டிசைன் மாதிரியும் அது தெரியும். இப்போ இதே சிக்கன் பீஸா ஃபில்லிங்ஸை வச்சு ரெடிமேடு சமோசா ஷீட்ஸை வச்சு எப்படி வந்துட்டு பீஸா பாக்கெட்ஸ் பாக்ஸ் பேட்டிஸ் மாதிரி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 sheets, இது வந்து ரெக்டாங்குலர் ஷீட்டாக தான் இருக்கும்.
ஒரு பீஸா பாக்ஸ் செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு சமோசா ஷீட்ஸ் தேவை. ரெண்டு ஷீட்ஸ் எடுத்து ஒன்று ப்ளஸ் சைன் மாதிரி ஒன்று கீழேயும் ஒன்று வந்து அது மேலேயும் வச்சுட்டு ஹரிசாண்டலாக ஒன்று வேர்ட்டிக்கலாக ஒன்று வச்சுட்டு நடுவில் சென்டர் போர்ஷனில் அதில் எவ்வளோ ஃபிட் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஃபில்லிங்ஸை வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிற போர்ஷன் ஏதாவது ஒரு சைட்லேருந்து கீழே இருக்கிற ஷீட்டை முதல்ல சென்டருக்கு கொண்டு வரணும். டுவர்ட்ஸ் சென்டர் வந்து மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு அது மேலே வந்துட்டு ஒரு ஸ்லரி பேஸ்ட், நம்மளோட மைதா அண்ட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்லரி பேஸ்ட் வச்சு லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்டர் வச்சு கூட லைட்டாக கோட்டிங் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போது அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற மேலே இருக்கிற ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த ஷீட்டை நடுவில் கொண்டு வரும். அதே மாதிரி ஆல்டர்னேட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு ஷீட்டாக வந்துட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி நடுவில் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்லரி பேஸ்ட் கொடுத்துட்டு அதை இது பண்ணிங்க அப்படின்னா நல்லா சீல் ஆயிரும். நமக்கு வந்துட்டு ஸ்டஃபிங்ஸ் வெளியே வராமல் வந்துட்டு நல்லா சீல் ஆயிரும். கடைசியாக இருக்கிற அந்த சைடு ஓப்பன் இருக்கிற சைடு அந்த ஷீட்டையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பாக்ஸ் பேட்டி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா பாக்ஸ் பேட்டிஸையும் ரெடி பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பீஸா பாக்கெட்ஸ், அதையும் இதையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் எல்லா டிஷ்ஷஸுமே பேக் டு பேக் பண்ணுறதுனால சேம் ஆயிலே தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் ஆயில் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஆயில் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த பீஸா பாக்கெட்ஸை வந்துட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பாக்ஸ் பேட்டிஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரெண்டு விதமாக சிக்கன் பீஸா பாக்ஸஸ் வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் எப்படி, சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு. ஸோ அது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணால் போதும். ஏன்னா இது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் நமக்கு இருக்கணும். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து வதங்கணும், அது குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இப்படி சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes வந்துட்டு வதக்கினா போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜூலியன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் நீட்டவாக தின்னாக வந்துட்டு கட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஜூலியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீட்ட நீட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கேரட்டை போடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் வந்துட்டு வதங்கிறதுக்கு டைம் ஆகும். அது கூட சேர்ந்து நான் முட்டைக்கோசையும் போடுறேன், கேபேஜையும், எல்லாமே ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். கேப்சிகம் வந்துட்டு நான் கடைசியாக போகிறேன். இதுவுமே வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேப்சிகம் ஈஸியாக குக் ஆயிரும்ன்றதால நான் கடைசியாக அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 2-3 minutes வந்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு வதக்கினா போதும். வதக்கிட்டு கடைசியாக வந்துட்டு அந்த கேப்சிகமையும் வந்துட்டு நம்ம போடுறோம். கேப்சிகம் போட்டுட்டு, கேப்சிகம் போட்ட உடனே ரொம்ப நேரம் நீங்கள் வந்துட்டு அதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தேவையான இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு பெப்பர் எல்லாத்தையுமே போட்டுட்டு நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிக்கனை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு அதையும் இந்த மாதிரி ஜூலியன்ஸ் மாதிரி கொஞ்சம் நீட்ட நீட்டமாக வந்து ஷ்ரெட் பண்ணி அதாவது உதுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு கடைசியாக அந்த சிக்கனையும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடணும். இதுவே நீங்கள் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் செய்யணும், சிக்கன் வேணாம் அப்படின்னா இந்த சிக்கன் இதே சேம் மெத்தட்லேயே இதெல்லாமே போட்டுட்டு இந்த இதில் நம்ம சிக்கனை மட்டும் ஒமிட் பண்ணிடலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணுற சிக்கனை மட்டும் எடுத்துடலாம், அவ்வளோதான். சிக்கன் ஏற்கனவே நம்ம வேக வச்சனால ரொம்ப நேரம் வந்துட்டு இதை போட்டு இதில் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதில் இருக்கிற அந்த உப்பு பெப்பர் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் 1 or 2 minutes நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா, உங்ககிட்ட சோயா சாஸ் இருந்தால் வந்துட்டு இதில் 1 teaspoon அளவுக்கு ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷனல் தான், தேவை கிடையாது. எங்கிட்ட திக்கான சோயா சாஸ்ன்றதுனால 1/2 teaspoon ஊற்றுறேன். கொஞ்சம் லிக்விடாக இருந்தது அப்படின்னா 1 teaspoon அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடலாம். நார்மல் நமக்கு கெச்சப் இருக்கும் இல்லையா, டொமேட்டோ கெச்சப், அது ஒரு 1 or 2 teaspoons வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் வந்துட்டு ரெடி. இப்போது நான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு ரெடிமேடு ஷீட்டு தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். சமோசா ஷீட்ஸ் வந்துட்டு எப்படி ரெக்டாங்குலராக இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு என்னென்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும் நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸு. அதை எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணணுன்றதை காட்டுறேன். நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்ஸை ஒரு கார்னரில் அப்படி டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் வச்சுட்டு அதோட ஒரு கார்னரில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்ஸை கொஞ்சம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவுட்டர் சைடில் இருந்து வந்துட்டு அதை ஒரு சுற்று ரோல் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சுற்று ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சைடில் இருக்கிறத அப்படி மடித்து உள்ளே வச்சுக்கணும். அப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சைட்ஸ் வந்துட்டு சீல் ஆயிரும், அப்போ வந்துட்டு ஃபில்லிங்ஸ் வந்துட்டு வெளியே வராமல் இருக்கும். ஸோ அப்படி சைட்ஸை வந்துட்டு இப்படி உள் பக்கமாக மடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் த எண்டில் லைட்டாக அந்த ஸ்லரி பேஸ்ட் வச்சுட்டு சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ப்ரிங் ரோல் வந்துட்டு ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா ஸ்ப்ரிங் ரோல்ஸையும் வந்துட்டு நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு இதையுமே வந்துட்டு நீங்கள் 1 மந்த் அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாக்ஸஸில் வந்து வைக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது ஒரு பட்டர் பேப்பர் லேயர் போட்டு வச்சிங்க அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு மைதா ஷீட்ஸுன்றதால அந்த மாய்ஸ்சருக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் பட்டர் பேப்பர் போட்டு வச்சோம் அப்படின்னா நீட்டாக வந்துட்டு நமக்கு இருக்கும், ஈஸியாக வந்துட்டு நம்ம எடுக்கவும் செய்யலாம், எதோட எதுவும் ஒட்டாமையும் நமக்கு நல்லா வந்துட்டு 1 மந்த் அளவுக்கு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்ப்ரிங் ரோல்ஸை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹாட்டான ஆயிலில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் வரப்போகிறது நீங்கள் எல்லாம் ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற எப்படி மாவை ஈஸியாக பிசையலான்ற டிப்ஸு தான். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆஃப் ஈஸி நீடிங். ஈஸியாக மாவு பிசையிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டெக்னிக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த டெக்னிக் பேர் வந்துட்டு ஆட்டோலைஸ் இல்லைனா ஆட்டோலிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்சு பிரெட் மேக்கிங் டெக்னிக். அவங்க பிரெட்ஸு பீஸா எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கில் நம்ம நார்மலாக மாவு பிசைகிற மாதிரி பிசையாமல் மாவையும் தண்ணியும் போட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட் பண்ணி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நேச்சுரலாகவே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இதில் நமக்கு அந்த க்ளூட்டன் வெப் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், மாவும் சாஃப்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக மாவு பிசைகிறதுல எஃபர்ட் நிறையா போட்டு பிசையும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம தண்ணியை வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு மாவுக்குள்ளே போட்டு அமுக்கி திணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆக்சிடேஷன் எக்ஸஸ் ஆகி நம்ம அந்த மாவோட டெக்ஸ்சர் கலர் ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு போயிடும். நம்ம அதை ஓவர் நீட் பண்ணிடுறோம். நீங்கள் நார்மலாக மாவு பிசையும் போது நீங்கள் எடுத்துக்கிற மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்றதை அப்ராக்சிமேட்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு 400 கிராம் மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு எனக்கு இந்த 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு ஒரு பெரிய பவுலில் நீங்கள் ஊற்றிக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்க போகிற மாவை அப்படியே அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு போட்டுடணும். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, நீங்கள் எடுத்துக்கிற மாவை அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அதில் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு ஜென்ட்லாக வந்துட்டு ஒரு ஃபோக்ஸை வச்சு ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா இடமும் வந்துட்டு ஈரப்பதம் படுற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக எங்கேயுமே ட்ரையாக இல்லாமல் ஒரு மணல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி எல்லா இடமும் வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லைட்டாக ஸ்டிர் பண்ணால் போதும், ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்டலாக ஸ்டிர் பண்ணி விட்டுட்டால் போதும். இப்போ உப்பு எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா அந்த உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த க்ளூட்டன் வெப் ஃபார்ம் ஆகிறத வந்துட்டு அது ஹிண்டர் பண்ணும், ஸ்டாப் பண்ணும். அதனால் வந்துட்டு உப்பு கடைசியாக நம்ம அப்புறமேட்டு போட்டுக்கலாம். நான் ஏன் தண்ணியோட லெவலை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டு மாவுக்கும் அந்த வாட்டரோட அப்சர்ப்ஷன் இது வந்து கெப்பாசிட்டி வந்துட்டு வேரி ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்றதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த காரணத்தினால தான் நான் மைதா மாவுக்கு வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணேன். ஏன்னா நான் மைதா மாவு ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அது எவ்வளோ வாட்டர் அப்சர்வ் பண்ணுன்றது எனக்கு தெரியல, ஐடியா இல்லைன்றதால நான் வந்துட்டு நார்மலான மெத்தடில் வந்துட்டு அதை மாவு பிசைஞ்சேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்யும் போது வீடியோவோட ஆரம்பத்தில் பண்ணுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுன்றதை ஒரு தடவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ரெகுலராக வந்துட்டு நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் மாவோட அளவை வந்து கூட்டினீங்க அப்படின்னா தண்ணியோடைய அளவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா இந்த மாவுக்குள்ளே தண்ணி வந்து நேச்சுரலாகவே அப்சர்வ் ஆகி நமக்கு அந்த க்ளூட்டன் வெப் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகி என்னாகும்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஓவர் ஆக்சிடேஷன் ஆகாது. ஸோ நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலர் டெக்ஸ்சர் எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இதில் நம்ம கை வலிக்க மாவு பிசைய தேவையில்லை. நீங்கள் சப்பாத்திக்கோ பூரிக்கோ எதுக்குனாலும் இந்த டெக்னிக்லேயே மாவு பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் மைதா மாவையும் இதே மாதிரி மெத்தடில் நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
ஒரு ஹாஃப் அன் அவர் இதை மூடி வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் செய்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு வச்சு சிக்கன் சமோசா ரோல்ஸ் வந்துட்டு தான் செய்ய போகிறோம். சமோசா பாக்கெட்ஸ் மாதிரி இல்லாமல் ரோல்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதை ரெண்டு விதமாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை முதல்ல ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுது போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக எடுத்து கீமா மாதிரி அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அந்த சிக்கனையும் வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த சிக்கனோட கலர் வந்துட்டு வெள்ளையாக மாறும், ஒயிட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை வதக்கிக்கோங்க. சிக்கன் கலர் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர். இது கலர் நல்லா கொடுக்கணுன்றதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது காரம் இருக்காது, ஜஸ்ட்டு கலர் கொஞ்சம் நல்லா கொடுக்குன்றதுக்காக. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. மூடி போட்டு வேக வச்சுட்டு எல்லாம் ட்ரையாக வர வரைக்கும் வேக வச்சுருங்க. சிக்கன் இப்போ நல்லா ட்ரையாக வெந்துருச்சு. இதுக்கு வந்து பைண்டிங்காக 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் லெமன் ஜூஸும் நான் ஆட் பண்ணது வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு வீடியோவில், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஊற வச்ச மாவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 1/2 ஹவர் ஆனதில் தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி இருக்குது. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் இது சமோசா செய்கிறதுனால வந்துட்டு நான் இது கொஞ்சம் ஓமம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் உப்பும் ஓமமும் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஜென்ட்லாக வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சால் போதும். ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து பிசையணும்னு அவசியம் கிடையாது. எல்லா மாவையும் ஒன்று திரட்டுறதுக்கு சும்மா லேசாக வந்துட்டு நீங்கள் பிசைஞ்சால் போதும். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஜென்ட்லாக எல்லாத்தையும் வந்துட்டு மாவை வந்துட்டு ஒன்று சேர்க்குறேன், அவ்வளோதான். நம்ம மாவு ரெகுலராக பிசைகிற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அமுக்கி தேய்ச்சி பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜென்ட்லாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா நம்ம மாவு வந்துட்டு ரெடி, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளோட மாவு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நமக்கு சாஃப்டான சப்பாத்தி மாவு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம இது நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ போட்டு உள்ளுக்கு ஸ்டஃபிங்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான இஷ்டப்பட்ட ஷேப்பில் வந்துட்டு மாவை நம்ம டிசைன் பண்ணி நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்படி தான் செய்யணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதை ஒரு பீஸா மாதிரி ஒரு 8 போர்ஷனாக வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற போர்ஷனில் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்லரி பேஸ்ட்டு மைதா மாவு அண்ட் தண்ணி போட்டு அந்த ஸ்லரி பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கார்னரில் வச்சு அப்படியே சென்டருக்கு டுவர்ஸ் தி சென்டர் வந்துட்டு நான் ரோல் பண்ணி தனித்தனியாக எடுக்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு பீஸையும் அந்த ஸ்டஃபிங்ஸ் வச்ச கார்னர்லேருந்து மெதுவாக அப்படியே ரோல் பண்ணி சென்டருக்கு அப்படியே வந்துட்டு ரோல் பண்ணிட்டு போகணும். அங்கே உள்ள போகையில் நம்ம அங்கே ஏற்கனவே ஸ்லரி பேஸ்ட் போட்டிருக்கனால நமக்கு வந்து அது சீல் ஆயிரும், ஒட்டிக்கும். எட்ஜஸ் வந்துட்டு கார்னர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை கூட சும்மா நம்ம அப்படியே உள்ளுக்கு ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு ஸ்டஃபிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இது பைண்டிங் போட்டு பண்ணதுனால உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வெளியே வராது. வேணும்னா நீங்கள் இப்படி க்ளோஸும் பண்ணிக்கலாம், இல்லை ஓப்பனாகவும் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு மெத்தட்லேயுமே பண்ணியிருக்கேன், ஸோ காட்டுறேன் உங்களுக்கு அதையும். சிக்கன் ஃபில்லிங்ஸ் வந்து கொஞ்சம் மீதி இருக்குது, அதனால் இதை வந்துட்டு ஒரு குட்டி குட்டி மினி ரோல்ஸாக வந்துட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு சின்ன சின்ன ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டிவைட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்துட்டு உள்ளுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்ஸை வச்சு ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணி மினி ரோல்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே மாதிரி ஒரு எண்டில் வந்துட்டு ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு இன்னொரு எண்டில் ஸ்லரி பேஸ்ட் போட்டு அப்படியே ரோல் பண்ணி அந்த எண்டில் போனீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ் வந்துட்டு சீல் ஆயிரும். சைடில் இருக்கிற கார்னர்ஸ் வந்துட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் நமக்கு வெளியே வராது. ஸோ தாராளமாக இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணதை சப்போஸ் வெளியே வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்லரி பேஸ்ட்டில் டிப் பண்ணி போடலாம், ஆனால் அது தேவையில்லை. சும்மா நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். அது இல்லாமே நமக்கு வந்துட்டு கலண்டு வெளியே வராது. ஸோ இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இந்த பீசஸ்லாம் சைடில் கார்னர்ஸ் வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணலை, இது இந்த ஸ்லரி பேஸ்ட்டில் போட்டும் போடலாம், இல்லை தனியாகவும் போட்டுக்கலாம். அது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் நமக்கு வெளியவே வராது, நீட்டாக ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மினி ரோல்ஸை வந்துட்டு சைட்ஸில் எதுவுமே க்ளோஸும் பண்ணலை, ஸ்லரி பேஸ்ட்டில் டிப்பும் பண்ணாமல் தான் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். அது கூட சேர்த்து ஏற்கனவே இருந்த மீதி ரோல்ஸையும் வந்துட்டு ஸ்லரி பேஸ்ட்டு போடாமல் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வெளியே வரலை, வராமல் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. கிறிஸ்பியான சமோசா ரோல்ஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.